வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய என் இனிய தமிழ் மக்களே, இன்று இந்த கனேடிய தமிழன் உங்கள் முன்னிலையிலே புத்தாண்டை முன்னிட்டு உங்களுக்காக ஒரு மாபெரும் மேதை, எங்களுடைய இலங்கை தமிழர், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ்ப்பாணத்திலே, உலகெல்லாம் சுற்றி வந்து இன்று ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை நிறுவி உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டுமின்றி உலகெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியா கன்னியா போன்ற அனைத்து மக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும், அட்சய பாத்திரம் போல் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுடைய மாபெரும் தமிழர், எங்களுடைய பெருமைக்குரியவர், மதிப்புக்குரியவர் ஐயா தியாகி என்று அழைக்கப்படும் தியாகேந்திர வாமதேவா அவரை பற்றி அவருடன் நேரடியாக ஒரு ஒளிகாணல் இருக்கின்றது. நேரடியாக அவரை சந்திக்கப் போவேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான காணொளி இந்த கொடைவள்ளலை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் தெரிந்திருக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து மகிழுங்கள். தயவுசெய்து உங்களை இதோ இன்னும் சொற்ப வினாடிகளே அழைத்துச் செல்கிறேன், வாருங்களேன். வணக்கம் திரு கொடைவள்ளல் தியாகராஜன் ஐயா அவர்களே, உங்களை பற்றி பல விடயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வணக்கம் தம்பி. என்ன அந்த முதல் சொன்னீங்கள் கொடைவள்ளல் என்று, அப்படி ஒரு பெரிய கொடையும் செய்யலை, ஒரு சிறிய பகுதி தான். ஆ, சொல்லும். இல்லை, இருந்த போதிலும் அதாவது உலக இவ்வளவு நாடுகளை நீங்கள் கடந்து வந்து இந்த வயதிலும் இவ்வளவு கடந்த காலம் வெளிநாடுகளிலே உங்களோட வாழ்க்கையை அரவாசி காலம் வெளிநாடுகளிலே இருந்திருக்கிறீர்கள். இருந்து அங்கிருந்து வந்து மீண்டும் உங்களுடைய தாய்நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நல்ல ஒரு சிந்தனையும் கொண்டு வந்து நீங்கள் இந்த தியாகி அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை நிறுவி செய்து கொண்டு வருவீர்கள். பல தமிழ் மக்களுக்கு உலகெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை, பணம் பலரிடத்தில் இருக்கின்றது. நான் கூட வெளிநாட்டிலே தான் இருக்கின்றேன். இங்கே வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களும் பணம் பலரிடத்தில் இருக்கின்றது. ஆனால் கொடை மற்றும் கொடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஒரு எண்ணம் எல்லா மக்களிடத்திலும் இருக்காது அல்லையா? எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம், அதாவது உங்களை இந்த என்னுடைய சேனல் மூலமாக மக்களுக்கு அறியப்படுத்துகிறேன், எப்படி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சிந்தனை வந்தது, எப்பொழுது நீங்கள் இப்படி ஒரு அறக்கட்டளை ஒன்று செய்ய வேண்டும், நான் மக்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? இது நேற்று முந்தி செய்த காரியமில்லை. அந்த காலம் தோங்கி எந்த வெளிநாட்டில் இருக்கேக்கையும் 3 தடவை இங்கே வருஷத்தில் 3 தடவை வந்து 3 கிழமை 1 மாதம் இருந்துட்டு தான் போறான். இப்போ இங்கே வந்து இப்போ 6 வருஷமாக இங்கே தான் முழுக்க இருக்கிறேன். இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு 3 கிழமை 1 வருஷத்தில் 2 தரம் போய் வருவேன். அவ்வளவுதான், இது புதுசாக செய்த காரியம் இல்லை தம்பி. இது இப்போ எதை செய்தாலும் காணாதுன்னு தான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான், இது என்னத்தை செய்ததுன்ற மாதிரி தான் கிடக்குது. ஆ, சொல்லும். என்ன ஒரு எந்த ஒரு உத்தி உங்களுக்கு உங்கள் மனதை தோன்றியது, இப்படி நான் ஒரு அறக்கட்டளை நிறுவ வேண்டும்? அது மட்டுமல்ல, இந்த அறக்கட்டளை நீங்கள் தான் முழுமையாக, நீங்கள் ஒரு ஒன் மேன் ஷோ, நீங்கள் மட்டும்தான் இதை செய்து வருகிறீர்கள். எப்படி உங்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றியது, ஏதாவது ஒரு சிந்தனை தோன்ற, ஒரு நடிகனாக வர வேண்டும், அல்லது ஒரு பாடகன் ஒரு பாடகனாக வர வேண்டும், ஒருவர் ஒரு அமைச்சராக வர வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு சிந்தனை, ஒரு அனுபவம் வேண்டும். அதுபோல உங்களை எந்த ஒரு சிந்தனை தூண்டியது, நான் இப்படி செய்ய வேண்டும் என்று? என்னத்தை கொண்டு போகிறது தம்பி, யாருக்கு கொண்டு போகிறது? இத்தனை பேரை பார்க்குறீங்க தானே, இன்றைக்கு இப்படி கிடக்கிறோம், நாளைக்கு விழுந்தோம்னா நாங்களும் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனபடியாக எதையும் இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து போட்டு போவோம்ன்ற ஆசையில் செய்கிறோம். அந்த காலம் தூங்கி செய்கிறோம் தம்பி, இதெல்லாம் அந்த காலத்தில் கூட செய்கிறோம், சின்ன வயசுலேருந்தே செய்கிறேன். நீங்கள் இப்போ செய்யக்கூடியவங்களுடைய இந்த அறக்கட்டளை நிறுவனத்தின் மூலம் நீங்கள் இலங்கையில் உள்ள மக்களுக்கு செய்கிறீர்கள், குறிப்பாக தமிழர்கள் என்று இல்லை, தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்று அனைத்து இன மக்களுக்கும் செய்கிறீர்கள் இல்லையா? இலங்கையிலேருந்து சொல்ல இந்தியாவிலேயும் இப்போவும் நிறைய செய்கிறோம். எத்தனையோ சிறுவர் இல்லங்களுக்கு காது கொடுக்குறோம், இத்தனையோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் மாதம் மாதம் போய் கொண்டிக்குது. இப்போ இந்த கிட்டத்தில் கூட இந்த லாரன்ஸ் அந்த வேண்ட அறக்கட்டளைக்கும் 25 இப்போ அனுப்பினாங்க, கென்யாக்கும் அனுப்பினாங்க காசு அந்த காலத்தில். ஆனால் அது பரவலாக செய்கிறதுக்கு என்னால் தனியாக இயலாதபடியாக இப்போ இலங்கையில் உள்ள இன மத வேறுபாடின்றி சகல மக்களுக்கும்
ஏதோ என்னால் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியை செய்து கொண்டிருக்கிறேன். சிங்கள மக்களுக்கு கூட இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முந்தி 8,000 குடும்பங்களுக்கு மாதம் 8,000 குடும்பங்களுக்கும் 2,000 ரூபா படி கொடுத்து நானாக போய் வேண்டிய கையில் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதுக்கு அப்படியான இதழுக்கு போகிறதுக்காக எனக்கு ஸ்காட் ஆமி எல்லாம் உதவி செய்தது. எனக்கு என்னை கூட்டிக் கொண்டு வரதுக்கு சவேந்திர செல்வா முப்பட தளபதி என்னோடய வேலை க்ளோஸ் இதோட இதை நான் மட்டும் செய்யாமல் என்னோடய மகள் கூட எத்தனையோ விதமாக கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாள். இந்த மகள் எப்படி உங்களை இப்போ உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு 2 பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் எப்படி இந்த இப்படியொரு சேவையும் செய்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளையும் நினைக்கிறேன் இருவரும் டாக்டராக இருக்கிறார்கள், எப்படி அவர்களை நீங்கள் அவர்களோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய பங்கு எப்படி இருக்கிறது உங்களுடைய இந்த அறக்கட்டளைக்கு? நல்ல சப்போர்ட் பண்ணுவினம் எல்லா பிள்ளைகளும், ஆனால் அவர்களிடமிருந்து 1 ரூபா பணம் கூட எடுப்பதில்லை. என்னுடைய பிள்ளைகளிட்ட இருந்து கூட நான் எடுக்க விரும்புகிறேன் இல்லை பணம். இரண்டு அவையில் கேட்டால் அவ்வளவும் தெரிவினேன். நல்ல வசதியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்ரீலங்கன் டாக்டர்ஸ் இன் சுவிட்சர்லாந்து, மற்றது ஃபர்ஸ்ட் 2 ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலைஸ் பண்ணியும் வந்திருக்கணும். ஒன் அண்ட் ஓன்லி டாக்டர்ஸ் தான், தே ஹவ் ஓன் ப்ராக்டிஸ் இன் சுவிட்சர்லாந்து. அந்த நிலைமையில் தே ஆல் ரைட், இல்லை எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நான் செய்கிறது காணாதண்டு தான் யோசிப்பேன். விடிய எழும்பியும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யாட்டி எனக்கு ஏதோ ஒரு குழப்பமாக இருக்கும். எதண்டாலும் ஒன்று இப்போ கூட உமக்கு இப்போ இது தந்து கொண்டு கேட்க வெளியில் என்னை இருக்க விட மாட்டாங்க, வெளியில் காத்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட வேறு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறேன். என்னட்ட ஐயா, நீங்கள் தொடர்ச்சியாக கொடையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆரிய குளத்தை கட்டினீர்கள், 3 கோடி ரூபா செலவிலே ஆரிய குளத்தை தூர்வாரி அதை செய்தீர்கள். அதன் மூலமாக யாழ்ப்பாண மக்களின்றி உலகளாமிலிருந்து தமிழ் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தினீர்கள். அதற்காக கூட உங்களுக்கு விருதுகள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய சேவைகளை எல்லாம் பாராட்டி உங்களுக்கு பல தடவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கூப்பிட்டு தருவதை கூட நீங்கள் வேணாம்னு சொல்லிவிட்டிருக்கலாமே, காரணம் என்ன? விருதுகள் ஒன்று, இந்த நேற்றை கூட என்னை அப்ரிசியேட் பண்ணி எனக்கு ஒரு விருது தரன்றதுக்காக இந்தியன் எம்பசி, இந்தியன் கவுன்சிலும் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் அடுத்து விருது கூப்பிட்டவில்லை. நான் அந்த பக்கம் போகவே இல்லை. இந்த விருது வைக்கிறதுக்கு நான் போவாட்டியும் உணர்ந்து தந்துருவீனம் எல்லாரும் எனக்கு அதை பற்றி இல்லை. ஏதோ நல்ல காரியம் செய்து கொண்டே இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நீங்கள் சொன்னீரே ஆரிய உலகம் எல்லாம் ஒரு சின்ன காசு, 3 கோடி ரூபா முடிஞ்சது. ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு கொரோனா நிதியத்துக்கு நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு மாறி மாறி கோடிகள் கொடுத்துருக்குறேன். 3 கோடி ரூபா மாறி மாறி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு வருஷம் கொடுத்துருக்கேன் கொரோனா நிதியத்துக்கு. அப்போ இப்பொழுது நீங்கள் இது மட்டுமல்ல, உங்களுடைய ஒரு நிறுவனம் கூட வைத்திருக்கிறீர்கள், ஒரு பல்பொருள் அங்காடி, அதாவது சூப்பர் மார்க்கெட் ஒன்று வைத்து அதற்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்து அதில் இருக்கின்ற வருவாயை கூட உங்களுடைய இந்த அறக்கட்டளைக்குத்தான் பயன்படுத்துகிறீர்கள். 100% 100% 1 ரூபா கூட எடுப்பதில்லை. எல்லாம் அந்த அதுக்கு தன் அதில் வேலை செய்கிற 120 பேர் வேலை செய்ய, அதில் வேலை செய்கிற பிள்ளைகள் கூட எல்லாம் வரம நிலையில் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்ல வசதியாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பேன், மற்றபடி எல்லாரையும் வசதி பண்ணியிருக்கிறேன். அவைகளுக்கு தேவையண்டா ஒரு கல்யாணத்துக்குண்டா என்னமோ என்னென்ன தேவையோ அதில் பார்த்துக்கொள்ளுவேன். இப்பொழுது நான் சில பேருடன் பேசுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் சிலர் சொன்னார்கள், தற்பொழுது சிலர் உங்களுடைய இந்த நீங்கள் கேட்கின்ற போதெல்லாம் அள்ளி கொடுக்கிறார் ஐயா, அவர் கொடைவள்ளர் என்று சொல்லி உங்களிடம் சிலர் வந்து தவறான முறையில், அதாவது இந்த நீங்கள் ஒரு பணத்தை ஒருவருக்கு கொடுக்குறீர்கள், ஒரு நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் ஐயா என்று நீங்கள் ஒருவருக்கு ஒரு 20 லட்சம் கொடுக்குறீர்கள் என்றால் அவர் அந்த பணத்தை சரியான முறையில் தான் பயன்படுத்துவீர்களா என்பதை நீங்கள் ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், கவனிப்பீர்களா? நான் கொடுத்த நிதியெல்லாம் சரியாக போகிறதா, அவர் ஒழுங்காக பாவித்திருக்கிறாரா? ஒரு 25% அதுக்குண்டே ஒதுக்கி இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மனுஷன், இப்போ காலையில் ஒரு மனுஷன் வந்து 1 மில்லியன் ரூபா கொடுத்து நான் கடனா இல்லை சும்மா கொடுத்து நான் கஸ்டமர்னு சொல்லி மாதம் 5000 ரூபா கட்டுங்கன்னு அந்த 5000 ரூபா கூட கட்டாமல் இருக்குது. என்னென்ன வசதி வந்துட்டுது இப்போ எந்த இன்றைக்கு அடுத்து இன்றைக்கு பேசினான் நான்
சில சில நேரங்களில் கொமெண்ட்ஸுகள் வேறு மாதிரிகள் வேறு அப்படின்ட்டு போடு. நான் கொமெண்ட்ஸே பார்க்க தெரியாது, எனக்கு டெலிஃபோனில் பேந்தேன் அந்த கொமெண்ட்ஸே பார்க்க தெரியாது. கொமெண்ட்ஸ் வந்தால் அது அந்த விஜய் சொன்ன மாதிரி தான், கல் எறிஞ்சா கடல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் கையில். அந்த லெவல்லாம் போய்கொண்டிருக்கிறேன். அல்ல, உங்களுடைய இந்த பிறந்தநாள் 71வது பிறந்தநாள் விமர்சையாக கட் அவுட்டுகள் எல்லாம் வைத்து யாழ்ப்பாணத்திலே செய்தார்கள், அது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வேளையிலே பல மக்கள், ஒரு வசதியானவர்கள் கூட நின்று அதிலே அந்த உணவுப் பொதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு போனார்கள் என்று சொல்லி பேசினார்கள். அதிலே ஒரு சின்ன வருத்தம் என்றால், வசதியானவர்கள் கூட தங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவைகளை நீங்கள் தகுந்த முறையிலே பகுத்தாராய்ந்து செய்கிறீர்களா? இன்றைய சூழ்நிலையில் வசதியானவர்கள் என்று சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்தான். அப்போ இந்த விலையேற்றத்தின் நிமித்தம் சகலருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் தான் இருக்கும். அதுக்காக 25% ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி வந்து போகிறது எல்லாம் இருக்குது, வராது இருக்கிறது. வேணுனாக்களே திருப்பி வந்து வேண்டுவினம் 1 வீக்குக்கு முந்தி வேணுனா இப்போ இந்த வேறொரு குடும்ப காட்டு குடும்ப மட்டையோட வருவினம் வந்து குடும்ப காட்டோட வந்து அப்படி வெவ்வேறு இதுகளோட வந்து வருவினம் அவர்களெல்லாம் தவிர்க்க கொடுக்க மாட்டோம். இல்லாட்டி அது பழக்கமாக போயிடும், மாறி மாறி ஒவ்வொரு கிழமையும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இந்த அறக்கட்டளை மூலமாக நீங்கள் மேலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படி ஏதாவது செய்கிறீர்களா? அல்லது இந்த இது தவிர, இந்த உங்களுடைய அங்காடி தவிர வரக்கூடிய காலகட்டங்களிலே மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக மேலும் புதிய திட்டங்களை வைத்திருக்கிறீர்களா? எங்களோட இடத்துலேயே பெரிய வேலை தான் நடக்குது. பேக்கிங்கில் பேக் பண்ணுவினம் ஒரு 20 புள்ளிகள் மாறி மாறி பேக் பண்ணுவினம் ஒவ்வொரு இதுகளில் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம். ஒரு ஒரு நேரத்தில் அவையில் இந்த கல்யாணத்துக்கு பணம் தேவைன்றா கூட கல்யாணத்தை கொடுத்து கட்டி வச்சுருவோம். என்னென்ன தேவையோ செய்து கொடுப்போம். ஆனால் இப்போ உங்களிடம் ஒருவர் வந்து ஒரு நிதி கேட்கிறார் என்று கேட்டால், எனக்கு ஒரு நிதி உதவி செய்யுங்கள் ஐயா, வறுமையாக இருக்கிறது, அல்லது நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் என்று சொல்லி கேட்டால், நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பீர்களா, அல்லது தகுந்த விசாரணையெல்லாம் நடத்திவிட்டு தான் கொடுப்பீர்களா? ஆரம்ப காலத்தில் கண்ணை மூடிக்கொண்டு தான் கொடுத்தேன், ஏமாற்றப்பட்டு அப்படி கதைச்சு அழுது. இப்போ எல்லாம் அனுபவ ரீதியால் அவர்களுக்கு உடனே அறிஞ்சு கொள்ளணும். முகத்தை பார்த்தோன்னு காட்டை பார்த்தோன்னு உடனே அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்குறது. முந்தைய மாதிரி அவ்வளவு ஏமாந்து அவ்வளோ தூரத்துக்கு ஏமாந்து போனான் சொல்லி அப்போ அந்த காலத்தில் இருந்தே. இது இன்றைக்கு தம்பி 40-50 வருஷமாக நடக்கிற சர்வீஸ் தானே. அஃபிஷியலாகவே இப்போ 25 இயர்ஸாக அதை திறந்துருக்கிறோம். இந்த தியாகி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுண்டு. அதுக்கு முந்து அன்அஃபிஷியலாக எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். கொடுக்குறதுல குறையும் இல்லை கடவுளேன்ட்டு சொல்லுங்கள். கொடுத்தாருக்கு குறைவில்லை என்று சொல்வார்கள். அது போல் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். கொடுத்தாருக்கு அள்ளுகின்ற பாத்திரம், ஒரு அட்சய பாத்திரம் போல் நீங்கள் கொடுத்தாருக்கு குறைவில்லாத மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை என்னென்ன தவறான முறையில், அதாவது உங்களை தவறாக பயன்படுத்தியிருக்கக்கூடாது, உங்களுடைய கொடுப்பனவை வைத்து தவறாக பயன்படுத்தக்கூடாது மக்கள், இல்லையா? அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். ஒருவர் கொடுக்கிறார் என்றால் நாங்கள் உள்ளவரெல்லாம் போய் கேட்கக்கூடாது. உங்களுக்கு பிறகு இந்த உங்களுடைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு பிறகு யார் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கா? அவர்களெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள், படித்தவர்கள். கண்டிப்பாக அவைகளுக்கு இயற்கையாகவே என்னுடைய பிளட் தானே, அந்த இதெல்லாம் இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அவை கண்டிப்பாக அப்பாவினுடைய இதை தொடர்ந்து செய்வார்கள் என்று சொல்லுகிறீர்கள்? கண்டிப்பாக, நோ டவுட். என்னுடைய மகள் கூட இந்த கொரோனா அதுக்காக 100 crores எத்தனையோ ஸ்விஸ் ஃபண்ட் ஒன்று எடுத்து கொடுத்தவா. அவள் அந்த இதில் வேலை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஸ்விஸ் ஃபண்ட் மூலமாக இங்கே கொடுத்தவ கவர்மெண்ட்டுக்கு. எனவே நீங்கள் இவ்வளவு கொடையை செய்து இவ்வளவு எல்லாம் செய்வது கண்டிப்பாக ஏதோ பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு எண்ணம் வரும், இல்லையா? அப்பாவில் இடத்துலேருந்து அந்த எண்ணம் வரும். எனவே அவர்கள் உங்களுடைய இந்த உங்களுக்கு பிறகு மேலும் தொடர்ச்சியாக அவையேடும் எடுத்து செய்வோம் என்றதான் எங்களுடைய ஆசை. மற்றும் கண்டிப்பாக நடக்கும், சேம் பிளட் அல்லவா. அதே நேரத்தில் இந்த வைஃபை பற்றியும் சொல்ல வேண்டி கிடக்கும், ஒன்றுமே சொல்ல மாட்டா. எல்லாத்தையும் கொடுங்கோ கொடுங்கோ என்று தான் சொல்லுவா. பார்த்து கொடுங்கோ, எல்லாத்தையும் பார்த்து கொடுங்கோ. அப்படி சரியான துணைவி உங்களுக்கு அமைந்ததனால்தான் நீங்கள் இவ்வளவு தூரம் செய்கிறீர்கள். எல்லாத்தையும் கொடுக்காதே என்று மறைத்தால் கொடுக்க முடியும்.
அதுவும் உண்மைதான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள் எல்லாம் அமைந்ததுனால் இப்படி மக்களுக்கு அள்ளி கொடுக்குறது. அது மட்டுமல்ல, மக்களுடைய ஆசீர்வாதம், அதாவது எத்தனையோ ஏழை குடும்பங்கள், ஏழை மக்கள் என்று அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறீர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எந்த மகன் இதை விட இன்னும் பல மடங்கு மேலா செய்யக்கூடியவர் தான் என்னுடைய மகன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இன்னொரு 3 வருஷத்தை அவர் பொறுப்பு கொடுத்துருவேன். எல்லாம் அவர் தான் பார்க்க வேண்டி வரும். நான் சும்மா அவரை கவனித்து கொண்டு இருப்பேன். ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வருகின்ற போது நீங்கள் உங்களுடைய மகனிடம் ஓய்வெடுக்க மாட்டேன். அது கிடையாது. ஓயால் அலை என்று சொல்லுகிறீர்கள். என்ன ஓய்வு? ஓய்வு என்ற சாமானே இல்லை. அது கொடுத்து கொண்டே இருக்கணும். இப்போ இதில் இருக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபியூனரலுக்கு ஒரு இது இல்லை, அவளுக்கு கஷ்டம்ன்றா உடனே ஓடிடுவேன். அந்த அதை அதுக்குரிய ஏற்பாடுகளை பார்த்து போட்டு தான் விடுவேன். என்ன எல்லாமே இதில் சொல்லே இல்லாத அப்படி என்னடா இவர் பப்ளிசிட்டி பண்ணுறார் ஒன்று சொல்லுவாங்களாம். ஆனால் நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். அவர் சொல்கிறது ஒரு காலம். 4 பேருக்கு தெரிஞ்சாதான் அவர்கள் என்னையே தேடி வந்து உதவி கேட்பார்கள். 4 பேருக்கு தெரியாட்டி அவள் வரமாட்டார்கள். நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். அவரை பார்த்து வளர்ந்து நான் அவரை பார்த்து வளர்ந்தனா நான் அவரே மாதிரி இருக்கணும்ன்ற ஆசை உண்டு. இன்னும் பல மடங்காக இருக்கிறேன். எம்ஜிஆர் என்பது 3 எழுத்து, தியாகி என்பது 3 எழுத்து, வள்ளல் என்பது 3 எழுத்து, அன்பு என்பது 3 எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து, பண்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து. எனவே நீங்கள் அந்த தியாகி என்று உங்களுக்கு தெரிந்துதான் பெயர் வைத்தார்களோ? உங்களுடைய அம்மா அப்பா தெரியவில்லை வாமதேவன் தியாகி அப்படி என்றது. தியாகி என்ற பெயர் உங்களுக்கு அப்படியே வந்துருச்சு. அது நல்ல தியாகி, கொடை, வள்ளல், தியாகம் என்றதை ஏற்ற மாதிரி தமிழுக்கு வந்துவிட்டது. உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. என்னவென்றால், அதாவது நீங்கள் இப்படியெல்லாம் கொடை செய்கிறீர்கள், ஆர்கனைசேஷன் வைத்திருக்கிறீர்கள். உங்களை உங்கள் போல சில பிரபலியங்கள், சில பணக்காரர்கள், வெளிநாடுகள், அதுகளிலிருந்து உங்களை நேரடியாக நாடி நாங்கள் உங்களுக்கு ஐயா உதவி செய்ய போகிறோம், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா அல்லது அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சாரி, ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்படி ஏற்றுக்கொண்டால் கவர்மெண்டே என்னுடைய பல குவெஸ்டன்ஸ், என்னுடைய பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய வரும். ஒருவருடையும் செய்கிறீர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தருட்டையும் வேண்டமாடன் காசு. ஆனால் அவருக்கு டிரெக்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த பக்கத்தில் போய் கொடுங்கோ, அங்கே போய் கொடுங்கோ, உங்களோட விருப்பத்தின்படி கொடுங்கோ, நீங்களாக செலக்ட் பண்ணி கொடுங்கோ என்று தான் சொல்லுவேன். அப்போ உங்களுடைய இந்த சேரிட்டியிலே நீங்கள் உங்களுடைய பணம், உங்களுடைய இன்வெஸ்ட், 100% என்னுடைய பணம் தான், 100% என்னுடைய பணம் தான். எல்லாம் அஃபிஷியல் காசு தான். நான் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணிக்கையும் அங்கேருந்தும் கொண்டு வந்த காசு, அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணி, இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணி இதுதான் இருக்கேன். இங்கேயும் டேக்ஸ் இதிலே நான் தான் இதில் பே பண்ணி நல்லா இருக்கிறேன். இங்கே சில பேர் இதில் தெரியும் தானே, இங்கே சில பேர் அந்த மாதிரி எடுக்க பார்ப்பினோம். அதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது தங்களை கவனித்து கொள்ளுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இங்கே தியாகங்கள். இங்கே பெரிய ஆஃபீஸர்ஸ் இல்லை. அதெல்லாம் நடக்காது. இந்த தியாகிட்டு அது மட்டும் நடக்காது. தயாராக இருந்தாலும் அது மட்டும் நடக்காது. என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் புதிதாக? என்ன திட்டங்கள் உங்களுடைய திட்டங்கள்? திட்டங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திட்டம் இருக்கும், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இன்னும் 2-3 இதை விட ஆரிய உலத்தை விட வேறு என்னோட அங்கே இங்கே கோட்டையில் ஒரு குளம் ஒன்று புனரமைச்சு கொடுத்தேன். அதனால் நல்ல பிரயோசனம் அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் நல்ல பிரயோசனம். அதையும் செய்து விட அதை விட எத்தனையோ வீட்டு திட்டம் ஏறக்குறைய இன்று வரைக்கும் 100 வீடுகளுக்கு மேலே நான் கட்டி கொடுத்துக்க முடியாத வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறேன். அதோட என்னுடைய சொந்த நிதி சொந்த இதில் வீட்டு திட்டம் கட்டி கொடுத்துருக்கேன். கோப்பாயன் பகுதியில் 8 பேருக்கு வீடு சொந்தமாக வீடுகள் கட்டி கொடுத்து அவங்களுக்கே எழுதி கொடுத்துட்டேன். இப்போ அதுன்ற 50-50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு வீடும். அப்படி கணக்கத்தம் இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை முந்தி இது ஆசை இல்லை. இது இப்போ இந்த எம்ஜிஆர் சொன்னதை நான் பேருந்து கடைசியாக பார்த்து 4 பேருக்கு சொன்னால் தான் 4 பேர் இந்த உதவிக்கு வருவினோம். எல்லாட்டி தெரியாமல் அப்படியே போயிடும். கொஞ்சம் தோது இப்போ முந்த நாள் கூட ஒரு 4-3 பொம்பளை பிள்ளைகளை பார்த்தேன். 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு வயசு வந்த அம்மா. நான் இந்த கடையால் நடந்து போயிருக்க அதில் நின்று வாய் பேச மாட்டேன், காதும் கேட்காது, கதைச்சி கொண்டுக்கு நம்ம வேண்ட பாசையில் உடனே என்னுடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு உடனடியாக முந்தின நாள் நடந்தது காரியம், 3-4 நாளைக்கு முந்தி நடந்த காரியம் உடனே அவையில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி
அவைகளுக்கு விஷன் கேர்ன்ற ஒரு இடத்துல அவைகளுக்கு அந்த காதுக்கு போகிற இது ஓட பண்ணணும் இது இப்போ ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லி நோர்வேயில் ஓட பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி உடனே 2 மில்லியன் ரூபீஸ் கொடுத்தனர். அந்த அந்த கம்பெனி அந்த விஷன் கேர் உடனே கொடுத்து அந்த இதுகளை செய்து இப்போ இன்னொரு 1 மந்த் 1.5 மந்த் செல்லுமாம் அது ஸ்பெஷல் தான் அப்படி அதைப்போல் நிறைய அந்த இப்படியானதுக்கே எத்தனையோ கோடி செலவழிச்சிருக்கிறேன் அது சொல்லிக்கொண்டில்லை. மற்றது அந்த அந்த பிள்ளைகள் இல்லாத ஆக்களுக்கு இந்த ஐவியூ டெஸ்ட் அதுகளுக்கெல்லாம் இவ்வளோ இப்போ லாஸ்ட் வீக்கும் 2 வீக்ஸுன்னு செய்தேன் அதுவும் கனவே ஃபெயிலியர் வரும் கனவே சக்ஸஸாக வரும் எதுவும் சொல்லிக்கொண்டே போகலாம். செய்யாத இருந்து செய்யாதன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். செய்தது என்னென்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்கு ஒன்றியும் இல்லை. இதுக்கும் இப்படி உம்மோட கதைச்சி உம்மோட இதுகளுக்குன்னு சொன்னதுக்கு இதுக்கும் பார்த்து கொமெண்ட்ஸ் அடிப்பாங்க. ஆனால் அது எனக்கு பார்க்க தெரியாது. பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு அடிக்க சொல்லுங்க பார்க்க சொல்லவும் கூடாது என்னென்ட்டு வேறு மந்த் சொல்லவும் கூடாது அது ஓடிக்கொண்டே இருப்பேன். இல்லை உங்களை இப்போ நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்றைக்காவது உங்களை குறை சொன்னது உண்டா? மக்கள் வந்து குறை சொன்னது உண்டா? என்றைக்காவது உங்களை குறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது குறையாக பேசியிருக்கிறார்கள்? ரெண்டு பேர் ஏதாவது சொல்ல பார்ப்பாங்க. இந்த எறிகிற மாங்க கேட்குற மா மரத்துக்கு தான் என்ன கல்லறி விடுங்க கேட்காட்டியும் கல்லறியும் வாங்கலாம் இல்லையே நல்ல காயம் இருந்தால் அறிய தான் பார்ப்பாங்க. அதுகளை கணக்கில் எடுக்கிறீல்ல தம்பி வேற எடுத்தானே கணக்கு எடுக்கிறீல்ல. இப்போ அந்த ஆமியன்னொன்று ஆமிக்கு வள்ளி அடிக்கிறான் நான் அவனோடது ஆமியோட நான் அவங்களுக்கு அடித்த அவங்களுக்கு அவள் அடிக்கிறேன் அவையில் மூலமாக எங்கட தமிழ் மக்களுக்கு தானே வீட்டை கட்டி கொடுக்குறேன். அவையில் மூலமாக எங்கட தமிழ் மக்களுக்கு தானே வீட்டை கட்டி கொடுக்குறேன். எத்தனை வீடு அவையில் என்ன ஹெல்ப் பண்ணி கட்டி தந்திருக்கீங்க நம்ம லேபர் சார்ஜஸ் எடுக்க மாட்டோம். அவைகளுக்கு ஒரு நல்ல நேம் தமிழ் மக்களுக்கு தாங்களும் கட்டி கொடுக்குறோம்ன்றது அவைகளுக்கு தெரியுமே. ஃபினான்ஷியலி சப்போர்ட் நான் தான் 100% ஃபினான்ஷியலி நான் தான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ கூட 4-5 வீடுகள் கட்டுப்படுது. இப்படி நான் போகிற போக்கில் இந்தியன் கவுன்சிலர் கூட என்னோட கதைச்சு நாங்கள் சேர்ந்து செய்வோம் ரெண்டாயிரம் வீடு அப்படியும் உடனே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் தொண்டமான ஆறில் அதுவும் இப்போ கட்டு நடக்குது. என் பேர் கிரிக்கெட்டர் பொம்பளைக்கு இந்த 6th இந்த வருகிற 6ஆம் தேதி அந்த வீடு கொடுக்க போகிறோம். அது 1.2 மில்லியன் நான் கொடுத்தனா முடிஞ்சது வீடு. இப்போ ஆமிகிட்ட அவையல்கிட்ட கொடுத்து கட்டாட்டி எனக்கு 3 மில்லியன் தேவை. 3 மில்லியன் கொடுக்குற நேரம் அவையில் கட்டி தெரியணும் சந்தோஷம். அவையலுக்கு ஒரு நேமும் எனக்கு நேம் தேவையில்லை ஆனால் எனக்கு மனம் சாட்டிஸ்ஃபைட் மனம் திருப்தி. அதாவது ஐயா இது நான் முடிவாக முடிவுக்கு வருகிறேன். அதாவது உங்களை பற்றி சொல்ல போனால் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் முடிந்த பின்னாலும் என் பெயர் நிலைத்து நிற்கும் என்பது போல கண்டிப்பாக நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய பெயர் இந்த தமிழர் மத்தியிலும் இலங்கையிலும் அது மட்டுமல்ல உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலும் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு பாரிய சேவையை எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் செய்து வருகிறீர்கள். உங்களைப் போல தயவு செய்து என்னுடைய சேனலை பார்த்துருக்கக்கூடிய மக்களே, அதாவது நன்மை செய்யாவிடலும் தீமையாவது செய்யாதே என்று குரல் சொல்கிறது. இது நீ கொடுக்காவிடலும் கொடுத்தவரை பாரு. இப்படி ஒரு கொடுக்கின்ற வள்ளல் இவருடைய இந்த காணொளியை தயவு செய்து நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ வேணும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய கனேடிய தமிழ் சேனலுக்கு நீங்கள் செலவு செய்ததற்கு மிக்க நன்றி. இதுபோல ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலே நான் உங்களை மீண்டும் வந்து பார்ப்பேன் என்பது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. உங்களுடைய சேவை தலையோங்கி நிற்க வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க உங்களுடைய சேவை. மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்வேன். நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். கனடிய தமிழர் வணக்கம். வணக்கம் நம்பி.